நான் பாலவேல் சக்கரவர்த்தி. செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கொரோனா பேரிடரில் இருந்து மக்களை பாதுகாக்க கட்சி பாகுபாடின்றி பணியாற்றுவோம். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அழைப்பு. நோய் தொற்றை கட்டுப்படுத்தும் அரசின் முயற்சிகளுக்கு துணை நிற்கவும் வேண்டுகோள். தமிழக சட்டப்பேரவைக்கு புதிதாக தேர்வான எம்எல்ஏக்கள் பதவியேற்பு. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என கூறி பதவியேற்ற முதலமைச்சர். கருணாநிதி ஸ்டாலின் எனும் நான் இந்திய நாட்டின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும், நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் உளமாற உறுதி கூறுகிறேன். தமிழக சபாநாயகராக போட்டியின்றி தேர்வு செய்யப்படுகிறார் அப்பாவு. துணை சபாநாயகராக கு பிச்சாண்டி தேர்வாகிறார். முழு ஊரடங்குக்கு பின்னரும் காற்றில் பறக்கவிடப்பட்ட கட்டுப்பாடுகள். காவல்துறையினர் கண்டுகொள்ளாததால் வழக்கம் போல் சுற்றித் திரியும் பொதுமக்கள். சிறு குறு நடுத்தர தொழில்களுக்கு வங்கிக் கடன் பெற முத்திரை கட்டணம் ரத்து. தமிழக அரசு அறிவிப்பு. ஆட்டோ டாக்ஸிகள் சாலை வரி செலுத்த 3 மாதம் அவகாசம். தமிழகத்தில் முழு ஊரடங்கில் பழக்கடைகளுக்கும் அனுமதி. நாட்டு மருந்து கடைகளும் இயங்கலாம் என தமிழக அரசு அறிவிப்பு. தமிழகத்தில் 30,000 நெருங்கியது ஒருநாள் கொரோனா தொற்று. திருவாரூர் மருத்துவக் கல்லூரியில் நுரையீரல் தொற்றால் 14 பேர் உயிரிழந்த சோகம். நாடு முழுவதும் மெல்ல மெல்ல குறைந்து வரும் தினசரி கொரோனா பாதிப்பு. தெலுங்கானா மாநிலத்தில் 10 நாள் முழு ஊரடங்கு அறிவிப்பு. இஸ்ரேல் ராணுவம் பாலஸ்தீன ஆயுதக் குழுக்கள் இடையிலான மோதலால் பதற்றம். தாக்குதலை கைவிட்டு அமைதி காக்க உலக நாடுகள் வலியுறுத்தல்.